हरे हरे, हरे रामा हरे रामा 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 हरे हरे। सो हरे कृष्णा नंरी, सॉरी फॉर சின்ன டிலே நம்மளுடைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் தெளிவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்கல அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ சாப்டர் 3 மூன்றாவது அத்தியாயம் கிருஷ்ணா புக் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் கிருஷ்ணரோட லீலை. ஸோ வாரம் வாரம் ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்போது 2 அத்தியாயம் முடிஞ்சது, இன்னைக்கு 3வது அத்தியாயம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு மேலே குருவுக்கு நம்ம பிரார்த்தனைகளை செலுத்திட்டு ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிழாந்தஸ்ய ஜானாஞ்சனாஷலாகையா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மோகோம் கரோதி வாசாலம் பங்கும் நங்காயதே கிரிம் யத் கிருபா தம் அஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரணம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமிதி நாமினி. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி நாமினி. நமஸ்தே சாரஸ்வதே தேவின் கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணி ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ முதல் அத்தியாயத்தில் வந்து விசோஹவ் கிருஷ்ணருடைய பிறப்பிற்கு என்ன காரணம், எப்படி பூமி தாய் பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது அத்தியாயத்தில் கம்சன் எப்படி தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவுபடுத்திட்டு இருந்தான், அதுக்கு பிறகு தேவகி வசுதேவருக்கு எப்படி அந்த 6 குழந்தைகள் பிறந்தாங்க, ஒவ்வொன்றா எப்படி கம்சன் கொன்னா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான காரணங்கள், அவங்க 6 பேருடைய சரித்திரத்தை பார்த்தோம். ஏன் அவங்கெல்லாம் அப்படி கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற சரித்திரத்தையும் பார்த்தோம். ஸோ 7வதா கிருஷ்ணருடைய அண்ணா பலராமர் தேவகியுடைய வயிற்றில் இருந்தாங்க. ஆனால் கிருஷ்ணர் தன்னுடைய யோக மாய சக்திக்கு என்ன கட்டளையிடுறார்? ஸோ தேவகியுடைய வயிற்றிலிருந்து யசோதா உடைய வயிற்றுக்கு அதை மாற்றும்படி கட்டளையிடுறார். ஸோ கிருஷ்ணருடைய கட்டளை கிணங்கி யோகமாய அந்த சேவையை செய்கிறாங்க. ஸோ ஆனால் கம்சனுக்கும் எல்லாருக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கரு கலந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம். ஸோ எல்லாரும் கம்சனும் வருத்தப்படுறான், தேவகிக்கு தெரியும். ஸோ அதனால் தேவகிக்கு கவலை இல்லை. ஸோ ரோஹிணியுடைய வயிற்றில் யசோதா இல்லை, ரோஹிணியுடைய வயிற்றில் பலராமர் அங்கே போய் சேர்றார். ஸோ அதுக்கு என்ன காரணம், ஏன் நேரடியாக ரோஹிணிக்கு பிறக்காம ஏன் இங்கிருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுடைய காரணங்களையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் 8வதா கிருஷ்ணர் தேவகியுடைய வயிற்றில் வந்திருக்காங்க, போன அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அவதரிச்சிருக்கார். ஸோ எப்படி அவதரிக்க போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி, 1 மாசம் ஆச்சு இல்லை நம்ம ஜென்மாஷ்டமி முடிஞ்சு. நேற்று கொஞ்சம் பேர் ஜென்மாஷ்டமியை கொண்டாடி இருக்காங்க. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமானுஜ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் உடுப்பிலையுமே கேள்விப்பட்டேன், நேற்று தான் வந்து ஜென்மாஷ்டமி சொல்லி. ஸோ அந்த ஜென்மாஷ்டமியுடைய தேதிகள் வித்தியாசத்தின் காரணம் அதுக்கும் இருக்கு. ஏன்னா சூரிய நாள் காட்டி சந்திர நாள் காட்டி ஒவ்வொருத்தர் உடைய சம்பிரதாயத்தின் பிரகாரம் அவங்கவுங்களுக்கு உகந்த நாள் காட்டி அவங்க பின்பற்றுறதுனால அவங்களுடைய ஐதீகத்தின் பிரகாரம். ஸோ அந்த தேதிகளுடைய வித்தியாசமும் மாறுது. ஸோ கிருஷ்ணர் நேற்று பிறந்தார், இன்னைக்கு நம்ம ஜூம் கிளாஸ்ல பிறக்க போறார். கரெக்ட். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நேற்று பிறந்தார். ஸோ அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இன்னைக்கு ஜென்மாஷ்டமி சொல்லலாமா? ஸோ நம்மளுக்கும் ஜென்மாஷ்டமி, நாளைக்கும் எங்கேயாவது பிறப்பார். கரெக்ட். இதுலேயும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமுமே பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய லீலைகள் எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடம் அப்படின்னா பல பல பிரபஞ்சங்கள் இருக்கு, எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு. விஷ்ணுடைய மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்து
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல கிருஷ்ணர் இப்ப பறந்துட்டு இருக்காரு, சாஸ்திரம் சொல்றது. ஏதாவது ஒரு இடத்துல கிருஷ்ணர் இப்ப வெண்ணையை சாப்பிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு இடத்துல கிருஷ்ணர் இப்ப பூத்தனையே கொண்டு இருக்காரு. ஸோ அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை நம்ம இந்த கிளாஸ்ல முடிஞ்சா பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு மூன்றாவது அத்தியாயம் கிருஷ்ணரின் பிறப்பு. அஃப்கோர்ஸ் போன அத்தியாயம் எப்படி முடிஞ்சது அப்படின்னா, தேவர்கள்லாம் வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனைகள் செலுத்தினாங்க. ஸோ தேவர்கள்லாம் மறைஞ்சிருந்து கிருஷ்ணருடைய கர்ப்ப தேவகியுடைய கர்ப்பத்தில் இருந்த கிருஷ்ணருக்கு பிரார்த்தனைகளை செலுத்தி செலுத்தி விட்டு தேவகி பிரதட்சிணை பண்ணிட்டு அவங்க மறைஞ்சு போறாங்க. ஸோ இன்னைக்கு கிருஷ்ணருடைய பிறப்பு நம்ம பார்க்க போறோம். ஸோ கம்சன் ஒரே கிருஷ்ண உணர்வோட இருக்கான் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக்கும் பார்த்தோம். எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணர் எப்போ வருவான், எப்போ அவனை வந்து நம்ம சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லியே அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால யசோதாவுடைய கிருஷ்ண உணர்வு, கம்சனுடைய கிருஷ்ண உணர்வு, ரெண்டுத்தினுடைய வித்தியாசத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா போன தடவை ஞாபகம் இருக்கா? ஸோ யசோதாவும் எப்பவும் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்க, கம்சனும் எப்பவும் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்கான். ஸோ ஆனால் ரெண்டுமே பக்தி கிடையாது. யசோதாவுடைய எண்ணம் எல்லாமே கிருஷ்ணர் எப்படி திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறது யசோதாவுடைய எண்ணம். ஆனால் கம்சனுடைய எண்ணம் எப்படி கிருஷ்ணரை அழிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம். ஸோ அதனால ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கருத்தையும் பார்த்தோம். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதனா விருத்தம் ஆணுக்குள்ளேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு உகந்த சேவைகளை செய்யணும், ஃபேவரபிள் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். கம்சன் வந்து அன்ஃபேவரபிள், பிரதிகூலமா பக்தி பண்ணான், அனுகூலமா பண்ணல. அவன் கிருஷ்ணரை எப்பவும் நினைச்சிட்டு இருந்தான், ஆனா சொன்ன மாதிரி கிருஷ்ணர் எப்படி சாவழிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்துல வச்சுட்டு இருந்தான். ஆனா ஒரு விதத்துல கிருஷ்ணருக்கு கம்சன் கிட்ட சந்தோஷம், என்ன எனக்கு கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் நல்ல சண்டை போடணும் அப்படின்ட்டு ஆசை. ஸோ கம்சன் வந்து அந்த ஆசையை பூர்த்தி செய்யறான். பெரிய அசுரனா வந்து கிருஷ்ணருக்கு ஒரு நல்ல ஒரு சண்டையை கொடுக்குறான். ஸோ அதனால கிருஷ்ணருக்கு ஒரு விதத்துல கம்சன் கிட்ட ஒரு சந்தோஷம், அப்பா சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை, அதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் நீ கிளாஸ்ல கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஆனால் யசோதாம சில சமயம் கிருஷ்ணரை வந்து கண்டிக்கிறாங்க. கிருஷ்ணர் வெண்ண திருநா கண்டிக்கிறாங்க, கிருஷ்ணர் சாப்பிடலன்னா கண்டிக்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து தூங்கலை அப்படின்னா கண்டிக்கிறாங்க. ஸோ அவர் செய்யற சில லீலைகளை தாமோதர் லீலையை நம்ம பார்க்குறோம். ஸோ கிருஷ்ணரை வந்து உரல்ல கட்டி போடுறாங்க யசோதாமா. ஸோ கிருஷ்ணர் அழுகுறார் சில சமயம், என்னடா இது, நான் எங்களை அம்மா என்னுடைய அம்மா வந்து என்னை அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில சமயம் கோபம் வருது யசோதா மேல. ஆனால் கம்சன் மேல ரொம்ப சந்தோஷப்படுறார் ஒரு விதத்துல. ஸோ அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது என்ன, கிருஷ்ணரை மகிழ்விக்கிறது தான் பக்தி, கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்கறது தான் பக்தி. ஸோ அப்போ கம்சன் கிருஷ்ணரை திருப்தி பண்றானா இல்லைன்னா யசோதாமா திருப்தி பண்றாங்களா, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் யசோதா அப்படின்னு. ஏன், யசோதோட எண்ணம் கிருஷ்ணருக்கு எப்பவுமே கிருஷ்ணருக்கு நல்லது செய்யணும். கிருஷ்ணர் கண்டிக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு நான் நல்லது சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனாலதான் கிருஷ்ணரை கண்டிக்கிறாங்க. ஆனா கம்சன் கிருஷ்ணரை திருப்தி பண்ணியிருந்தாலுமே அந்த விதத்துல அவனுடைய எண்ணம் வந்து அது கிடையாது. ஸோ அதனால பக்தியில நம்மளுடைய எண்ணம் சரியா இருக்கணும். ஸோ அதனால எப்பவுமே எப்படி கிருஷ்ணரோட இருக்கிறது அப்படிங்கிற நடைமுறை வழிமுறைகளையும் சில பிரபாகருடைய உதவி மூலமா நம்ம பார்த்தோம் போன வாரம். ஸோ கிருஷ்ணருடைய பிறப்பு, ஸோ கிருஷ்ணருடைய பிறப்பு ஏற்கனவே அந்த நான்காவது அத்தியாயத்துல இருந்து நிறைய தடவை அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்கோம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தத்வா தேஹம் புனர்ஜென்மா மாமேதி அர்ஜுனா. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய பிறப்பு மற்றும் செயல்கள் திவ்யமானவை, இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் ஏன் கிடையாது, அவங்களுக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பிறப்பு மற்றும் செயல்கள் ஜென்ம கர்ம சமே ஏவம் யோவி தத்வா தேஹம் புனர்ஜென்ம நாயதி மாமேதி அர்ஜுனா. ஸோ யார் ஒருத்தர் என்னுடைய பிறப்பு மற்றும் செயல்கள் திவ்யமானவை அப்படிங்கிறது தத்துவ ரீதியா தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தெக்வா தேகம் அடுத்த ஜென்மம் கிடையாது, அவங்க எங்கிட்ட வருவாங்க அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிருஷ்ணனுடைய பிறப்பு என்ன கஷ்டம் புரிஞ்சுக்கிறது, கஷ்டம் இருக்கு. ஏன், அதனாலதான் இத்தனை பேர் கிருஷ்ணரை வந்து நிந்திக்கிறாங்க. கிருஷ்ணரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆத்மா தான்,
ஸோ கிருஷ்ணரும் வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு பௌதீக உடல் கொண்டுதான் வந்திருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் ஒரு நம்மள மாதிரி சாதாரண சொல்லி ஒரு சாரார், இன்னொரு சாரார் அவர் வந்து உண்மையிலே கடவுள் அப்படிங்கிறதுக்கு உருவம் கிடையாது, அருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உருவம் அற்றவர், ஜோதி சக்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனா இந்த உலகத்துக்கு அவதரிச்சு வரும்பொழுது நம்மள மாதிரி ஒரு பௌதீக உடல் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சில சாரார் சொல்றாங்க. சில சாரார் அவர் கடவுளே கிடையாது, கடவுளே இல்லை, அவர் மட்டும் இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கீதையில இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அஜோபிசன் அவே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதின் சுவாமிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா. என்ன சொல்றாரு கிருஷ்ணர், என்னுடைய சொந்த மாயை, என்னுடைய சொந்த சக்தி மூலமாக நான் அவதரிக்கிறேன், மாய சக்தி மூலமாக, அந்தரங்க மாய யோக மாயை மூலமாக அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதையில கிருஷ்ணர் சொல். ஆனா யார் ஒருத்தர் முட்டாளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது புலப்படாது, அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ கிருஷ்ணர் இப்போ தேவகியுடைய வயிற்றுல இருக்காங்க. ஸோ பிறக்க போற நேரம் வருது. ஸோ என்ன ஆகுறது, கிருஷ்ணர் பிறக்கிறச்ச எல்லா நட்சத்திரங்கள் கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மங்களகரமான நேரம் ராகு காலம் எமகண்டம் மங்களகரமான நேரம், அப்புறம் நம்ம ஜோதிடம் பார்ப்போம், அஸ்ட்ராலஜி வானியல் பொசிஷன் ஆஃப் பிளானட்ஸ் கிரகங்களுடைய அமைப்பின் பிரகாரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க பிறக்கும் பொழுது அந்த டைம், நல்ல டைம்ல பிறந்தமா கெட்ட டைம்ல பிறந்தமா அந்த கிரகங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து பர்த் சார்ட் ஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு நம்ம அதை எழுதிப்போம் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் பிறக்கும் போது கிரகங்களுடைய அமைப்பு சுற்றுச்சூழல் நிலைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பாகவதம்ல ரொம்ப அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரோஹிணி நட்சத்திரம், ஸோ ரோஹிணி நட்சத்திரமுடைய தாக்கம் அப்ப இருந்தது. ஸோ ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே மங்களகரமான ஒரு ஸ்டார். ஸோ ஏன் அப்படின்னா, பிரம்மாவுடைய நேரடி பார்வைக்கு அது வேலை செஞ்சுட்டு இருந்ததுதான் ரோஹிணி நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்துடைய தாக்கத்தில் இருக்கும் பொழுது, தாக்கம் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் பிறக்கிறார். ஸோ கிருஷ்ணர் பிறக்கிற தருவாயில் என்ன ஆகுறதுதான், எல்லா விதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுது. ரொம்ப இனிமையான அட்மாஸ்பியர் சூழ்நிலைகள் ஏற்படுது. ஸோ பாகவதத்துல ரொம்ப அற்புதமாக நான் படிக்கிறேன் அந்த ஸ்லோகம், அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். எல்லா பக்கத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதி அமைதி நிலப்பெற்றது. எல்லாரும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருந்துதான், ஒரு சந்தோஷம் இருந்தது. பிராமணர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்சனுடைய சூழ்ச்சி, கம்சனுடைய தொந்தரவுனால யாகங்கள், அவங்க செய்யற யாகங்கள்லாம் கிட்டத்தட்ட நிக்கிற நிலைமைக்கு போயிருச்சு. ஆனா திடீர்னு எல்லாருடைய மனசுலயும் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தின் காரணமாக அவங்களுடைய கடமைகளை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு உற்சாகம் வருது. ஸோ அதுல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க பகவான் இப்போ அவதரிக்க போறாரு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பல விதமான ரொம்ப மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுது. ஸோ முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர் கிருஷ்ணர் அந்த மாதிரி சமயத்துல பிறந்ததுனாலதான் அவருக்கு அவ்வளவு சக்தி கிடைச்சது, அதனால அவரால் அதிசயங்கள்லாம் கொஞ்சம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா அது முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா, கடவுள் பிறந்ததுனால எல்லா சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது, அந்த சூழ்நிலையில பிறந்ததுனால அவருக்கு சக்தி வந்துருச்சு அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்ட கருத்து. ஸோ அது கிடையாது, அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ மோடி உதாரணத்துக்கு சேலத்துக்கு வராரு வச்சுக்கோங்க. ஸோ சேலத்துக்கு வரும்போது ஓகே, ட்ரம்ப் வந்து குஜராத்துக்கு வந்தார். ஸோ எவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணாங்க. ஸோ நோ என்ட்ரியா இருக்கும் அன்னைக்கு வந்து, அது என்ன நார்மல் டிராஃபிக் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நோ என்ட்ரி பண்ணலாம். மொத்த சிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோலாகலமா பல அலங்காரங்கள் செய்யப்படும். பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு இஷ்யூவே ஆச்சு. பெரிய ஸ்லம் ஏரியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வரும்பொழுது அதை பெரிய செவறு கட்டி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அவ்வளவு காசு செலவு பண்ணி அதை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ ட்ரம்ப் வராரு இல்ல மோடி வராரு அப்படின்னா இவ்வளவு ஏற்பாடுகள்
சோலோகாலமா எல்லா இடத்துலயும் வந்து பூ அலங்காரம், அவருடைய பேனர், அவருடைய போஸ்டர், யூனோ எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி எல்லாமே வந்து சுத்தம் செய்யப்படும், அழகுப்படுத்தப்படும், ஏன்னா புது புது விதத்துல வந்து. சோ இந்த மாதிரி எல்லா விதமான மங்களகரமான விஷயங்கள் தெரியும். சோ இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு அந்த சூழ்நிலையில ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னு சொல்றது கரெக்டா, இல்ல ட்ரம்ப் வராரு அப்படிங்கறதுனால இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது கரெக்டா? இதெல்லாம் செஞ்சாங்க, அந்த நேரம் பார்த்து அவர் வந்துட்டாருங்க, இது சரியா இல்ல இப்படி நினைக்கிறது முட்டாள்தனம். சோ அதே மாதிரி பகவான் ஏதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்ததுனால அவர் அவதரிச்சார். அவர் அந்த ஆத்மா அப்ப பிறந்ததுனால இந்த மங்களகரமான சூழ்நிலைகள் இருந்ததுனால அவர் கொஞ்சம் சக்தி வந்துருச்சு, அதனால ஏதோ நாலு நல்லது பண்ணாரு அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். கடவுள் வராரு அப்படிங்கறதுனால எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சரிவர ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. போன தடவையே பார்த்தோம் எப்படி கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னால எல்லா தேவர்களுக்கும் அவர் கட்டளை இடுறார், எது குலத்துல நீங்க எல்லாம் பிறக்கணும்னு சொல்லி. சோ ஏன் அவங்களுக்கு ஒரு சேவை. சோ பகவான் வராரு அப்படிங்கிறவனே எல்லாருக்கும் சந்தோஷம். சோ எல்லா சூழ்நிலைகளையுமே வந்து ரொம்ப அழகா வச்சிடுறாங்க, ரொம்ப அற்புதமாக்கி வச்சிடுறாங்க. சோ அதுதான் பாயிண்ட். சோ இப்போ என்ன படிக்கிறாங்க ஸ்லோகத்தை, கந்தரவர்கள் கந்தரவாஸ் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பாடல்களை பாடுறாங்க, சித்த லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க, வித்யாதரர்கள்லாம் நாட்டியம் ஆடுறாங்க, தேவர்கள்லாம் வந்து பூக்களை சொர்க்கலோகங்கள்ல இருந்து பொழியறாங்க. அன்னைக்கு குறிப்பா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது இரவு நேரமா இருந்துமே மயில்கள் பறவைகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சத்தங்களை திடீர்னு கூவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. நம்ம சாஸ்திரத்துக்கு நம்ம தெரிஞ்சிடும். குறிப்பா வந்து அன்னைக்கு தெரியும் கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி சொல்லிட்டு, ஆனா அது அஷ்டமியா இருந்துமே வந்து முழு சந்திரன் அன்னைக்கு உதிச்ச மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து சூரிய குலம் சந்திர குலம், சோ சந்திரனுடைய குலத்துல வம்சாவளியில பிறந்ததுனால சந்திரனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியில அன்னைக்கு அஷ்டமியா இருந்துமே வந்து அது குறிப்பா வந்து தேய்பிறை. சோ தேய்பிறை சந்திரனா இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு நிலாவா வந்து அன்னைக்கு காட்சி கொடுத்தாராம் சந்திரன். சோ இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருந்தது. ஏன் கிருஷ்ணர் பிறக்கிறார் அப்படிங்க. சோ கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னா எல்லா விதமான சூழ்நிலைகள் சரிவர ஆக்கப்படும் ஆட்டோமேட்டிக்கா. சோ சூழ்நிலைகள்லாம் சரிவர இருந்தது, அதனால அப்போ கிருஷ்ணர் வந்ததுனால அவருக்கு சக்தி வந்துருச்சு அப்படிங்கறத எண்ணத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுண்டு அத தப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு 7.5 சனி இருக்குங்க, எனக்கு வந்து ராகு கேத்து என்னுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு, எனக்கு பல கஷ்டங்கள் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி பல விதமான பரிகாரங்கள் செய்யறாங்க. சோ அவங்க என்ன புரிஞ்சுக்கணும், எல்லா தேவர்களுமே வந்து கிருஷ்ணருடைய சேவகர்கள். சோ கிருஷ்ணரை நம்ம இதயத்துல வந்து எப்பவுமே வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா விதமான அமங்களும் போய் மங்களகரமான சூழ்நிலைகள் நிலவும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த விதமான பிராயச்சத்தும் செய்யணும் அவசியமே கிடையாது. கிருஷ்ண பக்தியை நேரடியா எடுத்துக்கிறது மூலமாக பகவானுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சு பகவான் சொன்ன மாதிரி பகவத்கீதையில சர்வ தர்மான் பரித்தேஷ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மா சுஜஹ. சோ கீதையில அந்த சரண ஸ்லோகம் அந்த 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்துல சொல்றாரு, எல்லா தர்மங்களையும் விட்டு என்கிட்ட மட்டும் சரணடைவாக உன்னை எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்கிறேன், பயப்படாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ எப்போ ஒருத்தர் அந்த சரணாகதி அடைகிறோமோ முயற்சி செய்யறோம் அப்போவே என்ன ஆகும், எல்லா விதமான தர்மங்களையும் கிருஷ்ணர் அழிச்சிடுறார். இப்போ மோடி நினைச்சாரு அப்படின்னா ஒரு ஏழைய வந்து பணக்காரனாக்க முடியும், நம்மளுக்கு இத்தனை கஷ்டம் இருந்தாலுமே அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையுமே வந்து உதவி செய்ய முடியும் ஒரு விதத்துல. அவருக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது, கிருஷ்ணர் வந்து எல்லையற்றவர். சோ அவர் மோடிக்கு பல கஷ்டங்கள் இருக்கு நமக்கு தெரியும், ஏன்னா அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆத்மா. ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்றோம் சோ புரிஞ்சுக்கிறதுக்கா. சோ கிருஷ்ணர் நினைச்சார் அப்படின்னா எல்லா விதமான கர்மத்தையும் அழிச்சிட முடியும், ஏன்னா அவர் கடவுள். மோடி வந்து ஜெயில போயிட்டு திடீர்னு ஒரு 10 கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா யாரும் மறுக்கணும் அவசியம் இல்லை. சோ
So that is what is the point. You know? So on the எப்ப நம்ம பகவானுக்கு முழு சரணாகதி செய்யறோமோ அப்போ எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து நம்ம மீண்டு வெளில வர முடியும். ஸோ இப்ப வசுதேவர் கிருஷ்ணர் பிறக்க போறார். ஸோ அவங்களுக்கும் புரியுறது ரொம்ப அவங்களுக்கும் தெரியுது ரொம்ப மங்களகரமா இருக்கு, ரொம்ப திருப்திகரமா இருக்கு. ஸோ அவங்களும் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க கிருஷ்ணர் பிறக்கிற, கிருஷ்ணர் உள்ள இருக்கார், கிருஷ்ணர் பிறக்க போறார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் உள்ள பயம் இருக்கு. ஏன் அந்த பயம்? ஏன்னா கம்சன் காத்துக்கிட்டே இருக்கான், எப்போ கிருஷ்ணர் வரப்போறான், எப்போ நான் கிருஷ்ணரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கம்சன் காத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால என்னாகிறது, அந்த பயத்திலையும் வசுதேவர் தேவகிக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த மங்களகரமான சூழ்நிலை உருவாகுது. விருந்தாவனத்திலையும் சரி, மதுராலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, எல்லாருக்குமே சந்தோஷம், பகவான் பிறக்க போறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியறது, உணர்றாங்க. ஸோ கிருஷ்ணர் பிறக்கிறார். ஸோ கிருஷ்ணர் எப்படி அவதரிக்கிறார், சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அழகான குழந்தையா, ஆனால் நான்கு கைகள் கொண்ட குழந்தையா பிறக்கிறார் கிருஷ்ணர். ரொம்ப அதிசயமா இல்லை? ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னை அலங்கரிச்சு அதை நான் படிக்கிறேன். ஸோ ஸோ ரொம்ப பகவான் வந்து ரொம்ப அற்புதமான காட்சி, அதாவது தன்னை ரொம்ப எல்லா ஜுவல்ஸ் போட்டுண்டு, குறிப்பாக என்ன கௌஸ்துபம், கௌஸ்துபம் அணி, ஸ்ரீவத்சம், ஸ்ரீவத்ச மார்க் நமக்கு தெரியும், நாராயணருடைய ஆர்ட்ல இருக்கிற அந்த ஸ்ரீவத்ச மார்க், ரொம்ப அழகான முடிக்குந்தல். அது மட்டும் இல்லாம விஷ்ணுக்கு இருக்கிற அந்த நாலு சங்கு சக்கர கதா பத்ம, அந்த நான்கு விஷயங்களையும் தரித்து கொண்டு கையில பூ, கையில தாமரை, அது மட்டும் இல்லாம ரொம்ப அற்புதமான நகைகள், ரொம்ப அழகா, ரொம்ப அழகா வந்து சிரிச்சுட்டே வந்து நம்ம பிறக்கும் பொழுது அழுதுகிட்டே பிறக்கிறோம், ஆனா பகவான் சிரிச்சுட்டே. ஸோ இந்த மாதிரி பிறக்கும் பொழுது அதுலேயே யாராவது ஏதாவது சாதாரண குழந்தை இந்த உலகத்துல பார்த்துருக்கோமா, இந்த மாதிரி பிறக்கிறது பார்த்தது கிடையாது. ஸோ ஆனா கிருஷ்ணர் பிறக்கிறார். ஸோ அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், ஜென்ம கர்ம சமே திவ்யம், என்னுடைய பிறப்பு திவ்யமானது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார். ஸோ வசுதேவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மாதிரி கிருஷ்ணருடைய தரிசனத்தை பார்த்து ஒரே வியப்பம், வியப்பம் அடைஞ்சு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். ஏன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பயம், கம்சன் வந்துட்டான் அப்படின்னா கொன்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமும் அவங்களுக்கு இருக்கு. அதே இன்னொரு சமயம் கிருஷ்ணரை இந்த மாதிரி பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அடுத்து என்ன ஆகுறது, அந்த மகிழ்ச்சியில உடனே என்ன பண்ணணும்னு நினைக்கிறார், பொதுவா சத்திரிய குலத்துல வந்து குறிப்பா ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது அதை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. ஸோ வசுதேவர் என்ன பண்ணணும்னு நினைச்சார், உடனே இந்த விஷயத்தை எப்படி கொண்டாடுறது, அவருடைய கை கட்டி போட்டுருக்கு, ஜெயில இருக்காங்க, பர்த்டே செலிப்ரேஷன்ஸ், பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி பண்றது, முழு முதற் கடவுள் எல்லாத்துக்கும் மூலமான சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், அந்த முழு முதற் கடவுள் இப்போ இன்னைக்கு பிறந்திருக்கார். ஸோ அது எப்படி நம்ம கொண்டாடுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கார். ஸோ ஆனா வசுதேவர் என்ன பண்றார், தன்னுடைய மனசுல எல்லாத்தையுமே கொண்டாடுறார். பல லட்ச பசுக்களை வந்து தானம் கொடுக்கிறார். ஸோ பல விதமான கொண்டாட்டங்களை வந்து மனசுலயே வந்து கிருஷ்ணர் பிறந்த அந்த சூழ்நிலையை வந்து கொண்டாடி செய்கிறார். ஸோ சாஸ்திரத்துல மறுபடியும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், செய்ய முடியாத தருவாயில மனசுல செய்தாலுமே அது நிரந்தரமான பலனை நம்மளுக்கு கொடுக்கும், அதுதான் பக்தியினுடைய மகிமை. வேற எந்த வழியிலுமே வந்து இந்த மகிமை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பௌதிக உலகத்துல எடுத்துக்கோங்க, நான் மனசுல சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா சக்தி கிடைக்குமா,
இல்லை நம்ம பசங்களுக்கு வந்து டே நம்ம மனசுலேயே நம்ம பர்த்டே கொண்டாடலாம்டா அப்படின்னா விட்டுருவானா? விட மாட்டான் இல்லையா? ஸோ மனசுல அப்படிங்கிறது ஆன்மீகத்துல மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா கிருஷ்ணர் புரிஞ்சுப்பாரு அதை. பௌதிகமா வந்து செல்லுபடியாக மற்ற ஆன்மீக வழிகள்லயுமே வந்து அது செல்லுபடியாகாது. ஆனா பக்தி இப்ப அதனால நான் வந்து சிலர் எல்லாம் சொல்லுவாங்க மனசுல பக்தி பண்றேங்க, பட் அது தவறு. அப்படி கிடையாது, முடியும் பொழுது செய்யணும், முடியாத போது செய்யறது வேற. ஸோ ஆனா முடியும் அப்படின்னா அதை செய்யணும். ஸோ அவன் செய்ய முடியும், ஆனா அவன் நான் மனசுல பக்தி பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வந்து அபத்தமானது, அது வந்து ஏமாத்துற பக்தி. ஒருத்தனுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த அவனால முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி செய்வான். தன் மனைவி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னுடைய பசங்களை அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவன் பர்த்டேக்கு போயிட்டு நான் மனசுல உனக்கு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்படி சொல்றான் அப்படின்னா உண்மையிலேயே அவன் மேல அன்பு கிடையாது அப்படின்ட்டு அர்த்தம். ஒருத்தன் ரஜினிகாந்துடைய ஃபேன் அப்படின்னா அவன் சினிமா வந்துருச்சு அப்படின்னா முதல் நாளே வந்து அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்ப்பான் இல்லையா? நான் வந்து மனசுக்குள்ளேயே அந்த படத்தை பாக்குறேன் அப்படின்ட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருப்பானா? இல்ல. சோ அப்படிங்கிறவன் உண்மையான ரசிகன் கிடையாது. சோ அதே மாதிரி பகவானுக்கு ஒருத்தன் உண்மையிலேயே பக்தி செய்யறான் அப்படின்னா அவன் செய்யணும், நடைமுறையில செய்யணும். எதுக்குங்க இதெல்லாம் வெளியில நீங்க காட்டுறீங்க, எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாமே. ஒரு விதத்துல கரெக்ட் தான், மனசுக்குள்ள இருந்தாலும் கிருஷ்ணன் புரிஞ்சு போற, ஆனா உண்மையிலே நம்மளுக்கு முடியும் பொழுது அதை செய்யணுமே, செய்யாம இருந்தோம் அப்படின்னா அது தவறு. சோ அதனாலதான் வந்து முடியாத பட்சத்திலயுமே பக்தி வந்து மன ரீதியா செஞ்சோம் அப்படின்னா உண்மையான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். உண்மையா இருந்து செய்யற பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப எனக்கு கிருஷ்ணரை வந்து நான் 10 கோடி ரூபாய்க்கு ஒரு கோயில் கட்டணும், ஆனா எனக்கு வந்து காசு கிடையாது. நீங்க மனசுல கட்டினாலே உண்மையா நீங்க கட்டுற பலனை வந்து நீங்க அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா? சோ அப்போ அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது பக்தியில மட்டும்தான் இருக்கு, வேற எதுலயுமே கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒருத்தருக்கு வந்து பணக்காரனா இருக்கணும் அவசியம் இல்லை பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு, ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் அவசியம் இல்லை, சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அழகா இருக்கணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு பௌதிக சக்திகளும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எந்த சூழ்நிலையுமே சரி, எப்ப வேணா சரி, பகவானுக்கு நம்ம பக்தி கைங்கரித்து செய்ய முடியும். சோ அப்போ பக்தியினுடைய மகிமை எப்படி இருக்கு பாருங்க. இதே பௌதிகத்துல ஒருத்தன் எவ்வளவுதான் பணம் இருக்கட்டும், எவ்வளவுதான் செல்வாக்கு இருக்கட்டும், எவ்வளவுதான் அழகா இருக்கட்டும், எவ்வளவுதான் படிப்பாளியா இருக்கட்டும், எவ்வளவுதான் உயர் குடும்பத்துல பிறந்திருக்கட்டும், 10 கோடி ரூபாயில சொந்த வீடு கட்டியிருக்கலாம், 5 கார் வச்சிருக்கலாம், பல மனைவிகளை வச்சிருக்கலாம், ரொம்ப அழகா இருக்கலாம், ரொம்ப புகழ் வாய்ந்தவனா இருக்கலாம், ஆனா எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சிருமே. தேஹினோஸ்மின்யதா தேஹே கோமாரம் நிர்வனம் ததா தேகாந்தர பிராப்திர் நத்வேவாகம் ஜாத் கீதையில 2வது அத்தியாயத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். சோ உடல் அழியும் பொழுது ஆத்மா எதை எடுத்துக்கிட்டு போக முடியும்? ஒண்ணுமே தூக்கிட்டு போக முடியாது, எல்லாத்தையும் விட்டு தானே போகணும். சோ நம்ம இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் எந்த பலனுமே நம்மளுக்கு கொடுக்காது. ஆனா கிருஷ்ணருக்கு மனசுல நீங்க நேர்மையா 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி கோயில் கட்டினீங்க அப்படின்னா அதனுடைய பலன் உங்களால அனுபவிக்க முடியும். சோ உண்மையா கட்டின 10 கோடி ரூபாய் வீட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஆனா கிருஷ்ணருக்கு மனசுல கட்டின அந்த 10 கோடி ரூபாய் கோயிலுக்கு முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி இருக்கு பாருங்க, பக்தியின் மகிமை பாருங்க. சோ கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் வெறும் அன்பதான் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, நம்மளுடைய அன்பு மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். சோ அதனால அன்போட கிருஷ்ணருக்கு நம்ம அதனால சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயாம் யுமே பக்தியா பிரயட்சதே ததகம். என்ன சொல்றாரு கீதையில, அந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயாம், ஒரு பூவோ தண்ணியோ ஒரு இலையோ ஒரு பழமோ ஏதாவது ஒண்ணு பக்தி உபகிருத்தம், பக்தியோட எனக்கு செய்தா அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ
கிருஷ்ணருக்கு அந்த சுதாமா குசேலர் லீலையில வந்து அவல் சாப்பிடுவார். ஸோ அதனால கிருஷ்ணருக்கு அவல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம மக்கள் கிட்ட இருக்கு. ஸோ அப்படிலாம் கிடையாது, அவர் அவல் கொண்டு வந்தார், அதனால அதை பக்தியோடு ஏத்துண்டார். ஸோ ஒருத்த டெய்லியும் வந்து அவன் விருந்து சாப்பிடுவான், அறுசுவை விருந்து. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அவல் மட்டும்தான் நைவேத்தியம் பண்ணுவான். ஸோ ஏன் கேட்டா கிருஷ்ணருக்கு அவல் பிடிக்கும், சாஸ்திரத்துல அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது அவள் சொல்லி. கடவுளுக்கு வந்து பழம் பால் மட்டும் வைப்பாங்க, ஆனா இவங்க வந்து அறுசுவை விருந்து அடிப்பாங்க. ஸோ ஸோ இது வந்து பக்தி கிடையாது, பக்தர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன சமைத்தாலுமே வந்து பகவானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டு பிரசாதமா சாப்பிடுவாங்க. ஸோ எனிவே, ஸோ என்ன கருத்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மனசு மூலமா நம்ம பக்தி பண்ணா கூட அந்த உண்மையான பலனை நம்ம அனுப்பி, ஆனா முடிஞ்சா செஞ்சுதான் ஆகணும், 100% நேர்மையா முயற்சி செஞ்சிருக்கணும், அது மட்டும் நிச்சயம். அதுல வந்து நம்ம ஏமாத்திடக்கூடாது. ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, பிளாக் மணி எவ்வளவு இருக்கு, ஒயிட் மணி எவ்வளவு இருக்கு. ஸோ கிருஷ்ணருக்கு எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவருக்கு தெரியும், நம்ம எவ்வளவு கொடுக்குறோம், எவ்வளவு வச்சிருக்கோம், எவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு ஏன்னா மூவபிள் அசட்ஸ், இம்மூவபிள் அசட்ஸ் எல்லாமே கிருஷ்ணருக்கு தெரியும். அவர் ஏமாத்தவே முடியாது வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு இல்லையா. ஸோ அதனால கவலைப்படவே வேண்டாம், உண்மையிலே பக்தி இருந்தது அப்படின்னா அவன் அவனால முடிந்த அளவுக்கு 100%. அதனால பக்தர்கள் சாப்பிடாம குடும்பத்தை பாத்துக்காம இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. பக்தர்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களும் குடும்பத்துக்காக செலவு பண்றாங்க, குடும்பத்தையும் பாத்துக்காங்க. கிருஷ்ணர் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கை கிருஷ்ணரை மயமா வச்சு செயல்படுறான், தன்னுடைய சொந்த புலன் இன்பம் அப்படிங்கிறது இல்லாம கிருஷ்ணருக்கு சேவை அப்படிங்கிறது தான் முக்கியமா வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வசுதேவர் இந்த கொண்டாட்டங்கள்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு பிரார்த்தனைகளை செலுத்த ஆரம்பிக்கிறார். ஸோ என்ன சொல்றார், முழு முதற் கடவுள், நீங்க எல்லா இடத்துலையுமே இருக்கீங்க, எல்லா இடத்துலையுமே வியாபிச்சிருக்கீங்க, எல்லாமே உங்ககிட்ட இருந்தா வருது. முழு முதற் கடவுள் நீங்க, நீங்க வந்து தேவகியுடைய கர்ப்பத்துல இருந்து அவதரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன், உடனே அவர் வந்து உலகத்தினுடைய படைப்பினுடைய ஹிஸ்டரி கிரியேஷன், உலகம்லாம் எப்படி படைச்சது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறார். நான் போன தடவையும் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் சுருக்கமா. ஸோ மூன்று விஷ்ணுக்கள், புருஷ அவதாரம், கர்ப்போதகஷ விஷ்ணு, ஷீரோதகஷ விஷ்ணு, காரணதகஷ விஷ்ணு. முதல்ல காரண கடல், த்விதிய சங்கர்ஷன், த்விதிய சங்கர்ஷன்ல இருந்து நான்கு மூன்று புருஷ அவதாரங்கள் வராங்க. ஸோ முதல்ல காரணதகஷ விஷ்ணு, ஸோ அந்த காரண கடல்ல அவர் படுத்துட்டு இருக்கார். ஸோ அவருடைய உடல்ல இருக்கிற அந்த தோல், எல்லாருடைய உடல்ல நம்மளுக்கு தோல் இருக்கு, அந்த தோல்ல சின்ன சின்ன போர்ஸ், சின்ன சின்ன இது இருக்குங்களே, அந்த வேர்வை வர அந்த துவாரங்கள். ஸோ அந்த துவாரங்கள் மூலமா ஒவ்வொரு பிரபஞ்சமும் பகவான் படைக்கிறார் அப்படின்னு சாஸ்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவான் வந்து மூச்சு வாங்கும் பொழுது உலகங்கள்லாம் அழிக்கப்படுது, மூச்சு விடும் பொழுது அவருடைய துவாரங்கள்ல இருந்து ஒவ்வொரு பிரபஞ்சங்கள் உருவாக்கப்படுது. ஸோ கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் அந்த மாதிரி உருவாக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் பார்த்தீங்கன்னா 14 லோகங்கள், சொர்க்கலோகங்கள், நர்க்கலோகங்கள், பூர் புவஸ்வா, நம்ம வந்து பூலோகம் நடுவில் இருக்கிற லோகத்துல இருக்கும், மேல சொர்க்கலோகங்கள், கீழே நரகலோகங்கள். ஸோ ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 14 லோகங்கள். ஸோ இந்த மாதிரி காரணதோகஷ விஷ்ணுல இருந்து இத்தனை உலகங்கள் வருது. இத்தனை உலகங்கள் வந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இந்த லோகங்கள் நம்மளுக்கு தெரியும், பிரம்மா படைக்கிறார். ஸோ பிரம்மா எப்படி உருவாக்கப்படுறார், அதே விஷ்ணு, அந்த காரணதோகஷ விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு கர்ப்போதகஷாய விஷ்ணுவா மாறுறார். ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அவர் போய் கர்ப்போதகஷாய விஷ்ணுவா மறுபடியும் தன்னுடைய வேர்வையால அந்த அண்டங்கள் பாதி தன்னுடைய வேர்வையால அதை நிரப்பி அங்கு அனந்த சேஷர் மேல படுத்துண்டு அவருடைய நாபியிலிருந்து தாமரை வரும். அந்த தாமரையில பிரம்மா பிறக்கிறார் அப்படிங்கிற நிறைய இடத்துல நம்ம விஷ்ணுவுடைய தரிசனம் பார்க்கும் பொழுது சேவிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம், விஷ்ணு படுத்துட்டு இருப்பார் அனந்த சேஷர் மேல. ஸோ அவருடைய நாபியிலிருந்து தாமரை உற்பத்தி ஆறது பார்க்கலாம், அந்த தாமரையில பிரம்மா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிரம்மா இப்படிதான் வந்து படைக்கப்படுறார். ஸோ பிரம்மா
விஷ்ணு பிரம்மாவுக்கு சக்தி கொடுத்து பிரம்மா இந்த 16 லோகங்களை படைக்கிறார். ஸோ 16 லோகங்களை படைச்சிட்டு எல்லா ஜீவராசிகளையும் உற்பத்தி செய்து கர்ப்போதகேஷ விஷ்ணு ஷீரோதகேஷாய் விஷ்ணுவா என்ன ஆகிறார், எல்லா ஆத்மாக்களுடையும் எல்லா அணுக்களுக்குள்ளையும் பிரவேசிக்கிறார். அது ஷீரோத பரமாத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உள்ள வந்து அந்த மனசாட்சி சொல்றோம், அதுதான் பரமாத்மா. மனசாட்சி ஏதோ உறுத்துது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தப்பு செய்யும்போது செய்ய வேண்டாம் சொல்லுது, நல்லது செய்ய சொல்லுது. ஸோ அது யார் அப்படின்னா, எல்லாருடைய ஆத்மா பக்கத்துல இதயத்துல பரமாத்மாவும் கூடி இருக்கிறார். பரமாத்மா அப்படிங்கிறது அந்த ஷீரோத கஷாய் விஷ்ணு. ஸோ அந்த ஷீரோத கஷாய் விஷ்ணு எப்பவுமே நம்மளுக்கு பகவான் உபதிருஷ்டா அனுமந்தா இரண்டு விஷயம் இரண்டு காரியங்கள். பகவான் எப்பவுமே நம்ம கூட இருந்து எப்ப இந்த ஆத்மா என்ன திரும்பி பார்ப்பான் அப்படின்ட்டு நம்ம பல கோடி ஜென்மங்கள் எடுத்தாலுமே பரமாத்மா நம்ம கூடவே மறுபடியும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம கூடவே எல்லா நம்ம பன்னியா பிறந்தாலும் சரி நாயா பிறந்தாலும் சரி ஒரு பேயா பிறந்தாலும் சரி எல்லா சமயத்திலுமே சூக்ஷ்ம சரீரம் அது வேற தத்துவம். ஸோ எல்லா சரீரத்துல எந்த எத்தனை சரீரம் எடுத்தாலுமே பரமாத்மாவா நம்ம கூடவே வந்து பகவான் வந்து எப்ப இந்த ஆத்மா என்ன திரும்பி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கார். ஸோ இப்போ உற்ற நண்பனா நம்மளுக்காக காத்துட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்து தன் பக்கம் இழுக்க முடியுமோ அவர் எல்லா முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கார். ஸோ உபதிருஷ்ட அனுமந்தா எல்லாத்தையும் பார்க்கிறார், அனுமதி கொடுத்துட்டு இருக்கார். ஸோ இப்போ வசுதேவர் என்ன பிரார்த்தனை பண்றார் அப்படின்னா, எல்லா பிரபஞ்சத்துக்கும் எல்லா படைப்புக்கும் காரணமான நீங்க எல்லா அணுக்களுக்குள்ளயுமே உங்களால போக முடியும் பொழுது தேவகியுடைய வயிற்றுல ஏன் நீங்க அவதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முதல் பிரார்த்தனை சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பிரார்த்தனைகளா சொல்லிக்கிட்டே வரார். எப்படி ஸோ என்னுடைய எங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக தான் நீங்க வந்து இப்படி அவதரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றார். அதுக்கு பிறகு இந்த உலகத்தின் படைப்பினுடைய கொஞ்சம் ஆழ்ந்த தத்துவத்தையுமே வந்து அவர் பேசுறார். நம்ம வந்து தனியா ஒரு வகுப்புல இந்த படைப்பை பற்றி பார்க்கும்பொழுது இது எல்லாத்தையும் பார்க்கலாம், ஏன்னா எப்பவும் ஒவ்வொரு வகுப்புலையுமே எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபுல்லா பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எப்படி பிறப்பற்றவர் பிறக்கிறார் அப்படிங்கிற தத்துவத்தையும் வசுதேவர் அந்த பிரார்த்தனைகளை சொல்றார். உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அஜா அஜா அப்படின்னா பிறப்பற்றவர், ஆனா பிறப்பற்றவர் பிறவி எடுக்கிறார். ஏன் பிறவி சம்சாரத்துல இருக்கிற நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக. ஸோ அன்பார்ன் இஸ் பார்ன், பிறப்பற்றவர் பிறக்கிறார். ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி அமேசிங், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா. ஸோ உண்மையிலேயே பகவானுக்கு பிறப்பு கிடையாது, அதனாலதான் அவரை வந்து அவதாரம் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ராமாவதாரம் அப்படின்னு சொல்றோம், நரசிம்மாவதாரம், வராஹ அவதாரம். ஸோ ஏன் அவதாரம், அவதரிக்கிறார் மீன்ஸ் டிசெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலிருந்து கீழே அவதரிக்கிறார், இஸ் நாட் டேக்கிங் பர்த், பிறக்கல ஆக்சுவலா. பகவானுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் சாதாரண கட்டுண்ட ஆத்மாக்களான நம்மளுக்கே வந்து பிறப்பு கிடையாது. ஸோ அவருக்கே பிறப்பு இருக்கு போது சொல்லுங்க, புரியுறதா, நம்மளுக்கே பிறப்பு கிடையாது. ஆத்மாவான நம்ம அவர் பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆத்மா நித்தியமானது, சச்சித் ஆனந்தம், சத் அப்படின்னா நித்தியமானது, சித் அப்படின்னா முழு ஞானம் உடையது, ஆனந்தம் அப்படின்னா முழு ஆனந்தமானது, ஆனந்தமுடைய பொருள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆத்மா அப்படிங்கிறது நித்தியமானது. அப்ப பரமாத்மா ஆத்மாவே நித்தியமானது அப்படின்னா அப்ப பரமாத்மாவுக்கு பிறப்பு இருக்குமா, என்ன கிடையாது. ஸோ ஆனா பிறக்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றது. ஸோ அதனாலதான் இந்த திவ்ய பிறக்கும் பொழுதே இப்படி ஏன் பிறக்கிறார், சங்கு சக்கர கதா பத்மம்லாம் வச்சுட்டு ரொம்ப அலங்காரத்தோட சிரிச்சுட்டே பிறக்கிறார். ஸோ அதனாலதான் அதுல வித்தியாசம் காட்டுறாரு, நான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறார். ஒவ்வொரு செயலையுமே வந்து தனித்துவமா நின்று அவர் நான் முழு முதல் கடவுள், கட்டுண்ண ஆத்மா கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் வந்து அவரு அவருடைய லீலைகள் மூலமாக நம்மளுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறார். ஆனாலுமே முட்டாள்தனமா நம்ம அவரை புரிஞ்சுக்காம அவரை நிந்திக்கிறோம். ஸோ அது ரொம்ப துரதிருஷ்டவசமான சூழ்நிலை. ஸோ ஸ்ரீ பிரபுபாதர் என்ன உதாரணம் கொடுப்பார் அப்படின்னா, சூரியன் நம்ம பார்க்குறோம், சூரியன் சூரியன் உதிக்குது அப்புறம் அஸ்தமிக்குது. ஸோ இப்போ சூரியன் கிடையாது, இப்போ இரவு நேரம் 7:30. ஸோ இப்போ சூரியன் கிடையாது, அப்போ சூரியன் இல்லை அப்படின்ட்டு அர்த்தமா,
சூரியன் எப்பவும் இருக்கு, ஆனா நம்ம பார்வைக்கு தென்படல. சோ நம்ம பார்வைக்கு தென்படும் போது சன் இஸ் பார்ன், சன் இஸ் ரைசிங், சன் இஸ் செட்டிங். சோ ஆக்சுவலா சூரியனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, சூரியன் எப்பவுமே இருக்கு, ஆனா நம்ம பார்வைக்கு தென்படுறது கிடையாது. சோ அதே மாதிரி பகவான் எப்பவுமே இருக்கார். சோ சில சமயம் அவதரிக்கும் பொழுது நம்ம பார்வைக்கு தென்படுறது, சில சமயம் தென்படும். அதனால அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது கிடையாது, பிறந்துட்டார் அப்படின்னு நித்தியமா இருக்கார், ஆனா நம்ம பார்வைக்கு தெரியல. இப்ப நம்ம வீட்டு மொட்டை மாடியில நம்ம நின்று நம்ம ரோட பார்த்துட்டு இருக்கோம். சோ ரோடு பெரிய ரோடா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு பார்வைக்கு ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும், இன்னொரு இடத்துல முடிகிற மாதிரி தெரியும். ஒரு கார் எங்கிருந்தா வருது, ஸோ திடீர்னு நம்ம பார்வைக்கு தெரியறதுனால அந்த கார் இப்பதான் பிறந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? திடீர்னு நம்ம பார்வைக்கு மறைஞ்ச உடனே அந்த கார் அதோட அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நம்ம பார்வைக்கு இப்ப வந்தது, நம்ம பார்வை விட்டு போயிருச்சு. அதனாலதான் ஆச்சாரிய பகவானுடைய அவதாரத்தை அப்பியரன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம், அவதரிக்கிறதுக்கு நாள், டிஸ் அப்பியரன்ஸ் டே. ஸோ தேர்ஃபோர் சில பிரபுபாதர் அந்த கார் உதாரணத்தை சொல்லி ரொம்ப அற்புதமா வந்து இதை விளக்குறார். ஸோ வசுதேவர் சொல்றார், பிறப்பற்ற நீங்க பிறந்திருக்கிறீங்க, ஏன் எங்களெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதற்காக நீங்க பிறந்திருக்கீங்க சொல்லி வசுதேவர் பிரார்த்தனை செலுத்துறார். அப்புறம் ஏற்கனவே நான் சொன்னேன் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, இதுல ஆக்சுவலா வந்து அந்த சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, நான் டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பத்தி பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல இல்ல அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வரும் ஆக்சுவலா. ஸோ எப்படி ஒவ்வொரு பிரபஞ்சத்திலுமே வந்து பகவான் லீலை தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான கான்செப்ட் அது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் ஒரு நாள். ஸோ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸோ கிருஷ்ணர் உடைய பிறப்பை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வசுதேவர் பிரார்த்தனை செய்துட்டு இருக்கார். அடுத்து அவருடைய பிரார்த்தனை என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரியனுடைய சக்தினாலதான் மேகங்கள் உருவாகுது, ஆனா அதே மேகங்கள் அந்த சூரியனை மறைச்சிருது. சரி, நிறைய சமயம் கிளவுடி டே, நம்ம மேகமூட்டமா இருக்கும்பொழுது சூரியனே தெரியாது. சோ அப்போ என்ன ஆகும், சூரியனுடைய சக்தியாலதான் மேகங்கள் உருவாச்சு, ஆனா அந்த மேகங்கள் சூரியனை மறைக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. மேகங்கள் சூரியனை மறைக்காது, சூரியனை எந்த மேகமும் மறக்க முடியாது, ஆனா நம்ம பார்வைக்கு தென்படுறது கிடையாது. ஸோ அந்த மேகம் தான் வந்து மாயை. ஸோ மாயையும் பகவானுடைய சக்தி தான். ஸோ ஆனா மாயை வந்து பகவானை வந்து மூழிட முடியாது, ஆனா நம்மள அறியாமல மாயை வச்சுக்க முடியும். ஸோ அதே பகவானுடைய சக்தியாலதான் அந்த மாயையும் நம்ம வெல்ல முடியும்னு சொல்லி வசுதேவர் பிரார்த்தனை செய்யறார். அப்புறம் பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய வேவசிய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய காந்தி கஸ்ய பகவத்கீதை ஸ்லோகம். எப்படி அருவம் உருவம் அப்படிங்கிற கான்செப்டையும் வசுதேவர் அந்த பிரார்த்தனைகளை சொல்றார். அருவம் உருவம், நிறைய பேர் பகவானுக்கு உருவம் கிடையாது, பகவான் அருவம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டையும் வந்து வசுதேவர் பிரார்த்தனை செலுத்தி அந்த பிரம்ம ஜோதி, அந்த அருவம் அப்படிங்கிறது என்ன, பகவானுடைய அந்த திவ்யமான ரூபத்திலிருந்து வர அந்த தேஜஸ் அந்த ஒளிதான் வந்து அந்த உண்மையிலேயே அந்த பிரம்மன், பிரம்மன் அப்படின்றத அழைப்போம் சாஸ்திரங்கள், பிரம்மன் அப்படின்ற பிரம்மஜோதி அப்படின்னு சாஸ்திரம் அழைக்கிறது. அந்த பிரம்மஜோதி அப்படிங்கிறது அந்த அருவம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, பகவானுடைய அந்த உருவத்திலிருந்து வர அந்த தேஜஸ் அந்த ஒளிதான் அந்த அருவம். ஸோ அந்த அருவத்துக்கு அந்த உருவம் தான் காரணம். ஸோ மக்கள் பொதுவா வந்து ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறது உண்டு, உருவம் அப்படிங்கிறது அருவத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்லி. ஸோ பகவத்கீதை பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அந்த பிரம்மனுக்கு காரணம் நான், பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த தத்துவமும் ஆழமான தத்துவமும் அதை பத்தி நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், ஏன்னா அடுத்த வர சில பிரார்த்தனைகள்லையுமே வந்து இது ஆழமா டிஸ்கஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ அதுக்கடுத்து கடைசியில சொல்றார், எங்களுக்கு புரியுது நீங்க கம்சனை கொலை செய்யறதுக்காக அவதரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கம்சன் ஏற்கனவே உங்களுடைய தம்பிகளை உன்னுடைய அண்ணா அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டான், ஸோ எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியும் வசுதேவர் கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ இவ்வளோ சமயம் கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப மறுபடியும் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துறாரு, அது ஏன் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். சோ தேவகி தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க. சோ தேவகியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அவதாரங்களையும் சொல்லி
சோ எல்லா அவதாரங்களுக்கும் நீங்க தான் காரணம். சச்சிதானந்த விக்கிரகம்னா யாரு, சத்தன்னா என்ன, சித்தன்னா என்ன, ஆனந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து தேவகி விளக்கி எப்படி ஆத்மா பல கோடி ஜென்மம் எடுத்துட்டு இருக்கு, பகவான் கிட்ட சரணடைகிறது மூலமாக எப்படி பகவான் மோட்சம் கொடுக்கிறார், சோ அப்படின்லாம் சொல்லி நீங்க மட்டும்தான் எங்களுடைய அந்த பய சூழ்நிலையில இருந்து எங்களை காப்பாற்ற முடியும். அந்த க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் கௌந்தேயா பிரதிஜானி நமே பக்த பிரணஷதி. கிருஷ்ணர் கீதையில எப்படி வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றார், நீ எல்லாருக்கும் தைரியமா சொல்லு, என்னுடைய பக்தன் அழியப்போ அழிய போறதில்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க நிலைநாட்டுவதற்காக அவதரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்துறார். அதே மாதிரி பிரார்த்தனைகளை செலுத்திக்கிட்டு கடைசியில தயவு செய்து நீங்க உங்களுடைய திவ்யமான இந்த ரூபத்திலிருந்து சாதாரண குழந்தையா நீங்க மாறிடுங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே சொல்றாங்க தேவகி. ஏன், கம்சன் இப்படி பார்த்துட்டா நீங்க கடவுள் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஏதாவது தீங்கு உங்களை வந்து ஏதாவது துன்படுத்திடுவான், உங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிடுவான், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பயப்படுறாங்க. சோ ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு இது என்ன விளக்குறாங்க அப்படின்னா, சோ பகவானும் பாத்தீங்க அப்படின்னா, சோ ஒரு விதத்துல எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி தேவகி வசதேவருக்கு புரியறது. ஆனா கிருஷ்ணரை வந்து அவங்க தன்னுடைய குழந்தையா பாவிக்கிறதுனால அந்த வாத்சல்ய ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணருடைய அம்மா அப்பா நான் அப்படிங்கிற அந்த பக்தி அனுபவத்துல அவங்க இருக்கிறதுனால அவங்களால அவங்களுடைய அந்த ஐஸ்வர்ய ஞானம், பகவான் அப்படிங்கிற அந்த ஞானமானது மறைஞ்சிருதான். அந்த அன்பு அப்படிங்கிறது அந்த பகவான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மறைச்சிருது. சோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்புனால யோகமா என்ன பண்றாங்க, அந்த ஞானத்தை மறைச்சிருவாங்க. சோ அந்த உண்மையிலே இது இதனுடைய ஆழமான தத்துவத்தையும் நம்ம அடுத்த நாள் ஒரு நாள் பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வகுப்புல நம்ம சொல்ல முடியாது. சோ மாயை, யோக மாயை போன தடவை பார்த்தோம். யோக மாயனா என்ன, மகா மாயனா என்ன, அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தோம். சோ போன வகுப்புல நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சோ யோக மாயா அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய லீலைகள் ரொம்ப அற்புதமா செயல்படுறதுக்காக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. சோ இப்போ கிருஷ்ணருக்கே பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து நான் கடவுளா இருக்கேன், எல்லாம் என் காலில் வந்து விழுறாங்க, எல்லாம் என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கறாங்க, அப்படியே தூரமா இருந்து பயபக்தியோட போயிடுறாங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கே வந்து போர் அடிச்சிருக்கு. எனக்கும் அம்மா அப்பா வேணும், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எனக்கும் வந்து நானும் விளையாடணும், நானும் சண்டை போடணும் ஃப்ரெண்ட்ஸோட. சோ அந்த மாதிரி பகவானுக்கு ஏகப்பட்ட ஆசைகள். சோ அதனாலதான் கிருஷ்ண அவதாரத்துல பல விதமான ஆசைகளை அவர் பூர்த்தி செஞ்சுக்கிறார். சோ அதுல ஒண்ணு அம்மா அப்பா கிட்ட நான் வந்து திட்டு வாங்கணும், அடி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவருக்கு இருக்கு. சோ அப்படின்னா அம்மா அப்பாவா வந்து பகவான் யாரை தேர்ந்தெடுப்பார், பக்தனை தான் தேர்ந்தெடுக்க முடியும், அசுரனை தேர்ந்தெடுக்க முடியாது. சோ தேவகி வசுதேவர் யசோதா நந்தா இவங்கெல்லாம் பக்தர்கள். சோ பக்தர்கள் அப்படின்னா யாரு, கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கறது உணர்ந்தவங்க தான் பக்தர்கள். சோ பகவான் அப்படின்றத உணர்வு அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா யசோதா மாவுக்கு இப்ப உதாரணத்துக்கு கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், கிருஷ்ணர்கிட்ட இருந்தா எல்லா பிரபஞ்சமுமே வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது அப்படின்னா, அப்போ கிருஷ்ணர் எப்படி அவங்க கிருஷ்ணருக்கு எப்படி சாப்பாடு ஊட்ட முடியும், கிருஷ்ணர் எப்படி அடிக்க முடியும், பயத்தின் உருவமான யமராஜர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளான அந்த கிருஷ்ணரை பார்க்கும்பொழுது பயப்படுறார். பயத்தின் உருவமே ஆன யமராஜர் கிருஷ்ணரை பார்க்கும்பொழுது பயப்படுறார். ஆனா அதே கிருஷ்ணர் யசோதா பார்க்கும்போது பயப்படுறார். சோ யசோதா அடிக்க வருவாங்களா, இத்தனை முக்கோடி தேவர்கள் பகவான பிரார்த்தனை செய்யறாங்க, இவங்ககிட்ட இருந்தா எல்லா உலகமும் வருது அப்படின்னா அப்போ எப்படி கொஞ்சம் தோணும், எப்படி அடிக்க தோணும், எப்படி ஊட்டி விட தோணும், நான் ஊட்டி விடல என்னுடைய பாலை நீ குடிக்கல அப்படின்னா அவன் வந்து பசியில கஷ்டப்படுவான், அந்த மாதிரி எண்ணத்தை எப்படி அனுபவிக்க முடியும், ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கான் கிடையாது. ஸோ அந்த யோக மாயா அப்படிங்கிற பகவானுடைய சக்தி என்ன பண்றதுதான், அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்பின் காரணமாக அவங்களுடைய ஞானத்தை மறைச்சிடுறாரு. ஸோ அப்போ அந்த கிருஷ்ணரும் அந்த லீலையை நல்ல விதத்துல அனுபவிக்க முடியுது, யசோதா பக்தர்களும் கிருஷ்ணரோட அந்த லீலைய நல்ல விதமா அனுபவிக்க முடியும். சோ அந்த யோகமாய விஷயம், மகாமாய விஷயம் அடுத்த டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் வரும் வகுப்புல. சோ கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். சோ கிருஷ்ணர் உடனே
ஹிஸ்டரி தேவகி வசுதேவருடைய முந்தின ஜென்மங்களுடைய கதையை சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ ஏற்கனவே நீங்க முந்தின ஜென்மங்கள்லயுமே வந்து நான் உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஞாபகப்படுத்துறார். பிரம்மா ஸ்வயம்பூவ மனுவுடைய ஆட்சி காலத்துல பிரஜாபதியா வந்து வசுதேவருடைய பெயர் அப்ப வந்து சுதப்பா மற்றும் பிருஷ்ணி. ஸோ சுதப்பா மற்றும் தேவகி வந்து பிருஷ்ணியா இருக்காங்க, வசுதேவருடைய மனைவி அங்க வந்து சுதப்பாவுடைய மனைவியா. ஸோ சுதப்பா வந்து பிரஜாபதியா இருக்கார். பிரஜாபதி அப்படின்னா இந்த சந்ததியை வந்து அவங்க ஹேவ் டு இன்க்ரீஸ் த ஆஃப்ஸ்பிரிங்ஸ், சந்ததியை வந்து பெருக்கணும், அவங்க வம்சாவளியை உருவாக்கணும். ஸோ அதன் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தபசியம் இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட தபசியம் அப்படின்னா 12,000 வருஷம் எதுவும் சாப்பிடாம குடிக்காம காட்டில் வந்து இந்த அஷ்டாங்க யோகம் பிராணாயமம்லாம் செய்து பகவான் மேலே தியானம் செய்து தவம் இருக்கிறாங்க. ஏன் பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல விதமான ஒரு சந்ததியை உருவாக்கணும் அப்படிங்கிற கடமையை மனசுல வச்சுட்டு அவங்க வெறும் காட்டுல இருக்கிற அந்த விழுந்த இலைகளை மட்டுமே சாப்பிட்டு அவ்வளவு 12,000 வருஷம் அப்படின்னா நம்மளுடைய 12,000 வருஷம் கிடையாது, மறுபடியும் தேவர்களுடைய கணக்குல அதுவும் என்ன அப்படின்னா நம்மளுடைய 6 மாதம் அவங்களுக்கு ஒரு பகல், அந்த கணக்குல 12,000 வருஷம் தவம் இருக்கிறாங்க. ஸோ பகவான் திருப்தி அடைஞ்சு அவங்களுக்கு காட்சி கொடுக்குறார். ஸோ அவங்க என்ன வேண்டாங்க, உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன மாதிரி அப்படின்னா யாரும் கிடையாது, நான் தான் வந்தாகணும். ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப திருப்தி அடைஞ்சு பகவான் அவங்களுக்கு பிருஷ்ணி கர்பா அப்படிங்கிற குழந்தையா வந்து அவங்களுக்கு பிறக்கிறார். 2வது ஜென்மத்துல கஷ்யப்பா மற்றும் அதித்தி அவங்களுக்கு வாமனரா பிறக்கிறார். 3வது ஜென்மத்துல தேவகி வசுதேவர் அவங்களுக்கு கிருஷ்ணராக இப்போ பிறந்திருக்கார். ஸோ இதையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அம்மா அப்பா கிருஷ்ணனுடைய அம்மா அப்பாவும் நித்திய சித்தர்கள். அதாவது பகவான் வரும்பொழுது சாதாரண ஒரு ஆத்மாவும் அம்மா அப்பாவும் ஏற்றுக்க மாட்டார், அது எப்படி ஏற்றுப்பார், சான்ஸே இல்லை. ஸோ அவருடைய நித்தியமான ஒரு தூய பக்தரை தான் வந்து அம்மா அப்பாவும் ஏற்றுக்கிறார். ஸோ இவங்க யசோதா, அனந்த மகாராஜ், அர்ஜுனா, யுதிஷ்டிரா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகர்கள், பகவானோட நித்தியமா லீலை செய்துட்டு இருக்கிற ஆத்மாக்கள், உயர்ந்த ஆத்மாக்கள். ஸோ வைகுண்டத்துல இருந்து பகவான் அவதரிக்கும் பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு வர்றார், அவருடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய அம்மா அப்பா, அது மட்டும் கிடையாது இங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கும் அதில் பங்கு பெறதுக்கு வாய்ப்பும் கொடுக்குறார், அதுவும் இருக்கு. பட் இந்த மாதிரி நெருக்கமான அந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா வைகுண்டத்திலிருந்து அவங்களையும் கூட்டிட்டு வரார். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உடனே வந்து அவங்களுடைய பயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப பயத்துல இருக்கீங்க தெரியுது. ஸோ அதனால என்ன சீக்கிரமா நீங்க யமுனையை கடந்து, வசுதேவருக்கு அவர் கட்டளையிட்டார், யமுனையை கடந்து நீங்க கோகுலத்துக்கு போய் அங்க யசோதாவுக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், ஸோ என்ன வந்து நீங்க அங்க வச்சுட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி வசுதேவருக்கு கட்டளையிடுறார். தேவகி வசுதேவர் முதல்ல பிரார்த்தனை பண்றாங்க, உங்களுடைய 4 கை ரூபத்திலிருந்து அழகான 2 கை ரூபத்துக்கு நீங்க காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. ஸோ அதே மாதிரி பகவான் மாறுறார், மாறின உடனே வந்து வசுதேவருக்கு அந்த கட்டளை இணங்கி வசுதேவர் கிருஷ்ணரை தூக்குறார். ஸோ தூக்கின அந்த க்ஷணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யசோதைக்கு அங்க யோகமாயா பிறக்கிறாங்க, போனதுலயே பார்த்தோம் அது. ஸோ யோகமாயாவுடைய திட்டத்தை எப்படி கிருஷ்ணர் வந்து திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி, ஸோ யோகமாயா பிறக்கிறாங்க. ஸோ வசுதேவர் அஃப்கோர்ஸ் சிறைச்சாலையில இருக்காங்க, கையெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கிலியெல்லாம் கட்டப்பட்டிருக்கு, ஆனா கிருஷ்ணருடைய கட்டளைக்கு நங்கி என்ன ஆகுறது, எல்லா கம்சனுடைய அரசவையில இருந்த கம்சனுடைய நாட்டுல இருந்து எல்லாருக்குமே வந்து ஆழ்ந்த உறக்கம், அந்த சிறைச்சாலையில இருந்த எல்லா காவலாளிகளுக்கும் ரொம்ப ஆழமான உறக்கம் அன்னைக்கு. ஸோ எல்லா கதவுகளும் வந்து திறக்கப்படுது, அவங்களுடைய சங்கிலியும் அவிழ்க்கப்படுது. ஸோ கிருஷ்ணர் வந்து வசுதேவரை தூக்கிட்டு யமுனை கடந்துட்டு கோகுலத்துக்கு போக முயற்சி பண்ணும் பொழுது இடி மின்னல் மழை, ஸோ எல்லா அப்போ என்னாகிறது
யமுனை முழுக்க தண்ணி தடம் புரண்டு ஓடிந்திருக்கு. ஸோ அனந்த சேஷர் அங்கேயும் வந்து கிருஷ்ணருக்கு ஒரு சேவை செய்கிறார். பலராமர் எப்போவுமே ஆதிசேஷன் விஷ்ணு கிருஷ்ணர் அவர் மேலே தான் படுத்துட்டுருக்கார். ஸோ இங்கே வந்து வசுதேவருடைய கையில் படுத்துட்டுருக்கார். ஸோ அவர் அந்த மலையால் வந்து தொந்தரவடையக்கூடாது சொல்லி வசுதேவருக்கு மேலேயும் அனந்த சேஷர் வந்து பாதுகாக்கிறாங்க. உடனே எப்படி ராமலீலையில் வந்து சமுத்திரத்துக்கு ராமர் வந்து லங்கைக்கு போகிறதுக்காக சமுத்திர பகவான் வந்து காட்சி கொடுத்து அந்த சேவையை ராமருக்கு செய்தாலோ, அதே மாதிரி யமுனையும் வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக அந்த அவ்வளோ தண்ணி யமுனையில் போயின்னு இருந்தாலுமே வந்து வழி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ வசுதேவர் யமுனையை கடந்து கோகுலத்துக்கு போய் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா யோகமாயாவுடைய சக்தியால் எல்லாருமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. யசோதாமாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நந்தமாராஜ் இந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய நந்தமாராஜ் வசுதேவர் கிருஷ்ணரை வச்சுட்டு யோகமாய எடுத்துட்டு அங்கே வந்துடுறாங்க. ஸோ யசோதாமா அவங்களுக்கு அந்த கலைப்புனால அவங்களுக்கு உண்மையிலேயே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது அவங்களுக்கு தெளிவாக புரியல. அதனால அடுத்த நாள் காலைல அவங்க எழுந்து பார்க்கும் பொழுது ஆண் குழந்தையை தான் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ திரும்ப வந்துடுறார் வசுதேவர். வந்த உடனே எல்லா சங்கிலியை எடுத்து கட்டிக்கிறார் அவரே. எல்லா சிறைச்சாலையும் அதே மாதிரி பழைய மாதிரி மூடப்படுது. காவலாளிகள்லாம் எழுந்துக்கிறாங்க. ஸோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்கறது. ஸோ இதோட நம்ம அடுத்த அத்தியாயத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன. நாலாவது அத்தியாயம் கம்ஸ் அஸ் ப்ரோசிக்யூஷன்ஸ், கம்சன் பண்ணுற சித்திரவதைகள், அது நம்ம அடுத்த அத்தியாயத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். சாரி, ஆடியோ கனெக்ஷன்ஸ் ஏதாவது மிஸ்ஸே இருக்கலாம். அதுக்காக கேள்வி இருந்தால் நீங்கள் சாட்லேயும் கொஷின் கேட்கலாம், இல்லை உங்களுடைய கையை உயர்த்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கொஷின் யாருக்காவது இருக்குங்களா? பிரபு. எஸ், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ், அந்த மகாமாயா யோகமாயா மகாமாயா யோகமாயா அதை பற்றி கேள்வி கேக்குறீங்களா? ஆமா பிரபு. ஓகே, போன கிளாஸ்லயே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். சரி, ஓகே, உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். வேற ஏதாவது கேள்விகள் யாருக்காவது இருக்கா? குறிப்பா இந்த கிளாஸ்ல நம்ம பேசினதை பத்தி பார்க்கலாம். நீங்க சாட்லயும் க்வெஸ்சன்ஸ் போடலாம், இல்ல இஃப் யூ கேன் ரைஸ் தி ஹேண்ட். எஸ் ப்ளீஸ், காமாட்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆக்சுவலி நீங்க வந்து விஷ்ணு வந்து சீரதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு சொல்லி சொன்னீங்கல்ல பிரபு, அந்த இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுங்களா பிரபு? மூணு விஷ்ணுவா எத்தனை பிரபு? மொத்தம் மூன்று விஷ்ணு. காரணத கஷாய விஷ்ணு முதல்ல, அதுக்கடுத்து கர்ப்போத கஷாய விஷ்ணு, அதுக்கடுத்து க்ஷீரோத கஷாய விஷ்ணு. ஸோ முதல்ல இந்த கிருஷ்ணர்லேருந்து பலராமர் வரார். பலராமர்லேருந்து சதுர்வியூகம், வாசுதேவர் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தம் சதுர்வியூகம். வாசுதேவர் சங்கர்ஷணர்லேருந்து த்விதிய சதுர்வியூகம், மறுபடியும் வாசுதேவர் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தம். த்விதிய சங்கர்ஷணாவிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று புருஷ அவதாரங்கள், மூன்று புருஷ அவதாரங்கள். நம்மளுக்கு அந்த சார்ட் இருக்கு, நீங்கள் கோலோக சார்ட்ல நம்மளுக்கு இந்த செமினாரே இருக்கு. ஆக்சுவலாக கிருஷ்ணா இஸ் டிவைன் ஃபார்ம் சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க தேடினீங்க அப்படின்னா அந்த செமினாரே இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து காரணத கஷ விஷ்ணு, காரண கடல், காசல் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகுண்டத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் நடுவுல அந்த விரஜா நதி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு காசல் ஓஷன் ஆர் காரண கடல். அந்த காரண கடல்ல தான் காரணத கஷாய விஷ்ணு படுத்துட்டு இருக்கார். ஸோ அவருடைய உடல்ல இருந்துதான் எல்லா பிரபஞ்சங்கள் படைக்கப்படுது. ஒவ்வொரு பிரபஞ்சமே படைச்ச பிறகு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளயுமே அவர் கர்ப்போத கஷாய விஷ்ணுமா உள்ள வர. ஸோ உள்ள வந்துட்டு
அந்த அந்த ஒவ்வொரு அண்டத்திலயுமே பாதி தன்னுடைய வேர்வையால வந்து தண்ணீரை வந்து சுரந்து தண்ணி அந்த தண்ணியில படுத்துக்கிறார். சோ அவருடைய நாபில இருந்துதான் பிரம்மா வரார். சோ பிரம்மாவுடைய பிரம்மாவுக்கு சக்தி கொடுக்கறது மூலமா பிரம்மா 16 லோகங்களை உருவாக்குறார். சோ எல்லா லோகங்களையும் எல்லா ஜீவாத்மாக்களையுமே வந்து படைச்ச பிறகு கர்ப்பதக சீரோதகஷ விஷ்ணு அதாவது பரமாத்மாவா மூன்றாவது விஷ்ணுவா அவதரிச்சு எல்லா ஆத்மாக்களோடையும் எல்லா அணுக்களுக்குள்ளையும் நுழைந்து சீரோதகஷ விஷ்ணுவா வந்து அவர் இருக்கார். அவருக்கும் தனி உலகம் இருக்கு. சீரோதகஷ விஷ்ணு பார்க்கடல்ல போயிட்டு தான் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, சீரோதகஷ விஷ்ணு தான். ஹரே கிருஷ்ணா. டீடைலா அந்த செமினார் பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கேள்வி, ஒரு ஒரு இது வந்து வாமன அவதாரத்துல வந்து அவங்க யசோதா நந்த மகாராஜ் வந்து யசோதாமாவும் நந்த மகாராஜ் வந்து ஒரு ஒரு அவதாரம் எடுத்தாங்கன்னு சொன்னீங்க பிரபு, தேவகி வசுதேவர். ஓகே பிரபு, அப்போ வந்து ஒரு ஒரு யுகத்துல அப்படின்னா சக்தி யுகம் திரேதா யுகம் துவாபர மாதிரியா ஒவ்வொரு தடவையும் பகவான் அவதரிச்சப்போ அது எக்ஸாக்டா யா சத்தியுகத்துல உலகம் படைக்கும் பொழுதுதான் வந்து பிரஜாபதி ஸ்வயம்பூ மனு. ஸோ எக்ஸாக்டா யுகம் அப்படின்னு கிடையாது, பட் இந்த மூன்று அவதாரங்கள் வந்த பொழுது இவங்க தான் பெற்றோர்களா இருந்திருக்காங்க. யுகத்துலதான் எஸ் ஒன்னு சத்தியுகத்துல இருந்திருக்கும், ஒன்னு திரேதா இதுக்கப்புறம் எஸ் இருக்கு. Next, especially if Krishna comes now, how enjoys this moment will be there, no other hand. So many questions. Guys, phone Guru from this guy, Kerana. Where are you, Kelvi? Where are you, Kelvi? Phone Guru from Jiani Mandar. So, you can unmute Panning Abhinam. Kelvi Matum Kelanga. மகாமாயை அப்படிங்கிறது கட்டுண்ட ஆத்மாக்களை மயக்க நிலையில வச்சுட்டு இருக்கிறது மகாமாயை. யோக மாயை அப்படிங்கிறது யோகா அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரியும், என்னது லிங்க் கனெக்ஷன், ஆத்மாவையும் பரமாத்மனையும் இணைக்கிறது தான் யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சோ யோக மாயை அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய லீலைகளையும் கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கும் உதவி செய்யும். ஆனா மகாமாயை அப்படிங்கிறது கட்டுண்ட ஆத்மாக்களை இன்னும் மாயையுடைய பிடியிலே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது செய்யற அந்த செயல்பாட்டுகள் மகாமாயை. ஸோ அந்த டீட்டெயிலாக நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ப்ளீஸ் நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுபத்ரையுடைய அவதாரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சுபத்ரை இதுக்கு அடுத்து பிறப்பாங்க. ஸோ நம்ம ஒரு மத்தியத்தில் நம்ம பார்க்கலாம். தேவகி வசுதேவரை வந்து கமிஷன் விடுவிச்சிருவோம், அதுக்கு பிறகு அவங்க பிறக்கிறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம வரும் வகுப்புல பார்க்கலாம். கிருஷ்ணர் இப்போ அவதரிச்சா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இஸ் தேர் நோ அதர் ஹேப்பனிங் லைக் திஸ் புரியல கேள்வி. ஓகே வேற ஏதாவது கேள்வி யாருக்கா? சுஜிதா ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி இல்லைங்க, யூ டோல்ட் எவ்ரி திங் இஸ் ஆக்சுவலி ஆஃப் காட். லைக் இந்த உலகம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே எவ்ரி திங் இஸ் பிலாங்கிங் டு காட் ஒன்லி. And like we only will long for love. He has got everything. Why should like he expect love from us? ஏன்னா எல்லாமே அவர்தான், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆஃப்டர் ஆல் நாம தான், நமக்கு நம்மளை விட நிறைய பேர் அன்பு காமிக்கிற அவர்கிட்ட இருக்காங்க. பட் ஸ்டில் என்னோட அன்பு போய் சேருமா? லைக் இந்த அன்பு வந்து ரொம்ப அவர் என்னோட அன்பு கிரிஷஸ் நினைப்பாரா? நல்ல க்வெஸ்சன். எங்க இருந்து கால் பண்றீங்க? From Coimbatore. Coimbatore, okay. Thank you, Mataji.
சோ ஐ ஆன்சர் த க்வெஸ்சன். இப்போ ஒரு அம்மாவுக்கு ஐ திங்க் எல்லாருக்கும் க்வெஸ்சன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கிருஷ்ணர் கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அப்போ ஏன் நம்ம அன்பை எதிர்பார்த்துட்டு இருக்கார்? அன்புமே வந்து அவருக்கு பல பேர் பல பக்தர்கள் இருக்காங்க அவருக்கு அன்பு காட்டுறதுக்கு, நம்ம அன்பெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. சோ சில பிரபாதர் என்ன உதாரணம் கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு தாய் ஒரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 குழந்தை இருக்க வச்சுக்கோங்களேன். சோ எல்லா குழந்தை கிட்ட இருந்துமே அன்பு எதிர்பார்ப்பாங்க. ஒரு குழந்தை வந்து இப்போ 19 பேர் இருக்காங்கல்ல அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு, நான் வந்து சந்தோஷம் கொடுக்க வேண்டாம் அம்மாவுக்கு, நான் என்னுடைய வழியில நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அம்மாவுக்கு முழு சந்தோஷம் இருக்காதே. 19 பேர்கிட்ட சந்தோஷம் இருக்கும், ஆனா அந்த ஒரு குழந்தையுடைய அன்பும் அவங்களுக்கு தேவை. இல்ல என்கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க போதும் விட்டுருவாங்களா? முடியாது இல்ல. ஆனா அவங்ககிட்ட 4 குழந்தை இருந்தாலுமே 4 குழந்தை நம்ம கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம். ஆனா 3 பேர் இருக்காங்க ஒருத்தம் போட்டோம் ஆசைப்படுவோமா அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்க அம்மா சொல்லலாமா தெரியல. சோ அதே மாதிரிதான் கிருஷ்ணர் இத்தனை ஆத்மாக்கள் இருந்துமே அவருக்கு இத்தனை நித்திய சூரிய பக்தர்கள் இருந்தாலுமே நம்மளுடைய அன்பும் எதிர்பார்க்கிறார். ஒண்ணு ஆச்சாரியர்கள் இன்னும் மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம் ஒவ்வொருத்தருமே வந்து கிருஷ்ணருக்கு காட்டுற அன்பு மத்தவங்களால காட்ட முடியாதான். நீங்க கிருஷ்ணருக்கு எந்த விதத்துல அன்பு செலுத்துறீங்களோ அது வேற யாராலையுமே அந்த அன்பை காட்ட முடியாது. மற்றவங்களோட அன்பு ரொம்ப பெருசா இருக்கலாம், ரொம்ப தூய்மையா இருக்கலாம், ஆனா உங்களுடைய அன்பு கொஞ்சம் வித்தியாசம். சோ அந்த அன்பையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஒண்ணு அந்த அன்பு இல்லைன்னாலுமே ஒரு விதத்துல அவர் சந்தோஷமா இருப்பார், ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட இருக்கு, அவருக்கு அத்தனை பக்தர்கள் இருக்காங்க. இருந்தாலும் கஷ்டம் இருக்கும், ஏன் நம்ம தனியா இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற கஷ்டமா அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப வராரு, படிச்சு படிச்சு அடிச்சு கஷ்டப்பட்டு இந்த கீதையை கொடுக்குறாரு. நம்ம நம்ம ஆளுங்கெல்லாம் கிருஷ்ணரை அவதூறா பேசினாலுமே வந்து பல வழிகள்ல அவரை வந்து நம்மளுக்கு காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். சோ இன்னொரு விஷயம், பகவானுக்கு அத்தனை பேர் கோர்ஸ் இருக்காங்க, ஆனா நம்ம இண்டிவிஜுவலா பாத்துக்கிட்டீங்கனாலுமே நம்மளுக்கு சந்தோஷம் வேணுமா இல்லையா, மகிழ்ச்சி வேணுமா இல்லையா? சோ பகவான் கிட்ட அன்பு காட்டாம நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. சோ நீங்க உங்களை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேற வழி கிடையாது. இதுதான் கதி, இதுதான் வந்து சரணாகதி, இதுதான் வழி. சோ இது இல்லாம நம்ம எது செய்தாலுமே சந்தோஷமா இருக்க முடியாது. சோ அதனால ரெண்டு பக்கமே வந்து கிருஷ்ணருக்கு அங்க போயிட்டு என்ன பண்றது, ஏற்கனவே யசோதாமா கிருஷ்ணருக்கு சமைச்சிட்டு இருக்காங்க, ராதாரணி கிருஷ்ணர் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க, கிருஷ்ணருக்கு அத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிருஷ்ணருக்கு நந்த மகாராஜ் இருக்காரு, கிருஷ்ணருக்கு சுரபி பசு இருக்கு, நான் போயிட்டு அங்க என்ன பண்ண போறேன் கிடையாது. இன்னொரு கதை பார்ப்போம். கிருஷ்ணர் ஐ திங்க் சத்யா சத்யகி அவங்கள மணக்கும் பொழுது இந்த லீலையை வந்து ரொம்ப அற்புதமா ஆச்சாரியர்கள் விளக்குவாங்க. அந்த கதையை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அப்ப ஏற்கனவே கிருஷ்ணருக்கு 7 மனைவிகள் இருப்பாங்க. சோ அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு க்ஷணத்துல வந்து அவங்க நினைச்சிருவாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு 7 பேர் இருக்காங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது கிருஷ்ணர் ஒரு அற்புதமான லீலையை செய்து அவங்களுடைய அந்த சந்தேகத்தை வந்து பூர்த்தி எடுத்துருவாங்க. சோ அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க, கிருஷ்ணர் அங்க போனா நம்மளுக்கும் 100% அன்பை அவர் காட்டுவார், நம்மளும் அவருக்கு 100% அன்பை காட்ட போறோம். காட்டினாலும் அங்க போக முடியும், போறது என்னமோ ஈஸி கிடையாது, போறது பேசிட்டு இருக்கோம், முதல்ல குவாலிஃபை ஆகணும். சோ ஹரே கிருஷ்ணா, வேற ஏதாவது கேள்விகள் புரிஞ்சுதுங்களா? இன்னொரு கேள்விங்க பிரபுஜி, என்னன்னா லைக் இப்ப கடவுள் வந்து கிருஷ்ண லீலெல்லாம் பண்றப்ப ரொம்ப சந்தோஷமா, அது கேக்குறக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நமக்கு அந்த இதை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இதா இருக்கும், ஏன் கிருஷ்ணர் திரும்ப நமக்காக வரமாட்டாரா? அதுதான் நான் எப்பவும் நினைச்சிட்டே இருப்பேன், எப்பவும் வரமாட்டாரா? நம்மனால அந்த இதை எங்கேயாவது பார்க்க முடியாது. இப்ப என்ன லைக் நிறைய சினிமாஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, நம்ம போன இதுல எல்லாம் எப்படி இருந்தது, லைக் யூ கோ டைம் டிராவலிங் இட் இஸ் தேர் நோ. அப்ப நம்ம முன்னாடி நடந்ததை பாக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நம்ம முன்னாடி நடந்த மகாபாரதம், முன்னாடி நடந்த ராமாயணம், கிருஷ்ணர் இப்பவும் விருந்தாவனத்துல நித்தியமா லீலைகள் புரிஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கறதுதான் சாஸ்திரமும் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஆச்சாரியர்களால பாகவதனுடைய வியாக்கியானத்துக்கு
பல ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் ரொம்ப ஆழமான விஷயங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் அவங்க நேரடியா பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. பிரபுபா சொல்லுவாரு கிருஷ்ண புக். நானே வந்து பல தடவை படிக்கணும் படிக்கணும் ஆசைப்படுவேன், ஏன் நான் எழுதின புக் நான் படிக்கிறேன்ட்டு இல்ல, நான் எழுதுல அந்த புக் கிருஷ்ணரா எனக்கு சொன்னது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ தே ஆர் ஸ்பீக்கிங் வித் கிருஷ்ணா, கிருஷ்ணரோட பேசின் இருக்காங்க, கிருஷ்ணரை பாக்குறாங்க ஒவ்வொரு க்ஷணமும். அந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அந்த விஷயத்த கிருஷ்ணர் அவங்களுக்கு வெளிப்படுத்துறார். சோ கிருஷ்ணர் அவதரிக்கும் பொழுது பிரக்கட்ட அப்பிரக்கட்ட அப்படின்னா மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட். சோ அவருடைய அவதாரம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் பொழுது கட்டுண்ட ஆத்மாக்களும் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனா அவருடைய அவதாரம் இல்லாத பொழுது கட்டுண்ட ஆத்மாக்கள் பார்க்க முடியாது. ஆனா நம்ம தகுதிகளை வளர்த்துண்டோம் அப்படின்னா பார்க்கலாம். சோ அந்த கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படிங்கிற அந்த ஆசையை தீவிரப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணரை நம்ம இப்பவும் பார்க்கலாமே. ஜஸ்ட் வி ஹாவ் டு டெவலப் லவ். பிரேமாஞ்சனா சுலித்த பக்தி விலோசனேனா அந்த பிரேமை, அந்த பிரேமையை வளர்த்துக்கணும். அந்த பிரேமையை வளர்த்துக்கும் பொழுது கிருஷ்ணர் புலப்படுத்துவார். இப்ப நம்ம பையன் மேல பிரேமை இருக்கு, நம்ம மேல பிரேமை இருக்கு, கணவன் மேல பிரேமை இருக்கு, அம்மா அப்பா மேல பிரேமை இருக்கு, அதே பிரேமை அதே தீவிரமான பக்தி கிருஷ்ணர் மேல வரணும். சோ பையன் மேல அந்த பசங்க மேல அந்த அன்பு இருக்கிறதுனால பசங்க இல்லைனாலுமே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருக்கும் பாத்தீங்களா, அவங்க சாப்பிடணும் முதல்ல, நான் தன்ன அம்மா வந்து அவங்க சாப்பிடறது கூட நினைச்சுக்க முதல்ல பசங்க சாப்பிடணும், வீட்டுல எல்லாரும் சாப்பிடணும், எப்பவுமே தன்னை மறந்து எல்லாரும் சேவை பண்றாங்க. சோ அதே நிலை அதை விட பல மடங்கு தீவிரமான நிலையில எப்ப நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறோமோ, எப்ப நம்மளுக்கு அந்த போன கிளாஸ்லயே பார்த்திருப்போம் கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணர் ஏன் அவதரிச்சாரு, அந்த ஆறு பேர் யாரு, ஒரு ஆச்சாரியார் எப்படி விளக்கம் கொடுத்தார், ஓ அந்த ஆறு அண்ணா இறந்தாங்க இல்லையா, யாரும் காமம் கோபம் பேராசை பொறாமை அறியாமை மாயை. சோ இந்த காம குரோத லோகம் மதம் ஆச்சரிய இந்த மோகா இது எல்லா ஆறு குணங்களையும் அழிச்சா கிருஷ்ணர் அவதரிப்பார் எட்டாவதா. ஏழாவது பலராமர் அதிகாரம் குரு. சோ குரு மூலமா நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும். சோ அதனால நம்மளும் அந்த எல்லா சோ பிரபு சொல்லுவார் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் கிருஷ்ணா ஜோலி நேம் அண்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்பவும் கிருஷ்ணருடைய நாமத்தை தூய்மையா உற்சாடனம் செய்தால் தென் வி கேன் சீ கிருஷ்ணா. சோ அதுக்கு தகுதியை நம்ம வளர்த்துக்கணும், அதுக்கு சில பிரபுபாதர் கொடுத்த அந்த வழிமுறைகளை தீவிரமா பயிற்சி செய்யணும், தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணணும், 16 தீட்சை வாங்கிருந்தோம்னா குறைந்தபட்சம் 16 மாலை, சில பிரபுபாருடைய புக்ஸை படிக்கணும், தொடர்ந்து புலனின்பத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விடணும், கட்டுப்பாடு விதிமுறைகளை தீவிரமா பின்பற்றணும், பக்தர்களுக்கு சேவை செய்யணும், பிரச்சாரம் செய்யணும். பக்தியுடைய இந்த அங்கங்களை தீவிரமா எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணரை பார்க்கலாம். விக்கிரக ரூபத்தில் இருக்கார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா. ஹரே ராம. ஹரே ராம. ராம ராம. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம. ஹரே ராம. ராம ராம. ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா. ஹரே ஹரே. ஸோ தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. ஸோ அடுத்த வாரம் 4வது கதையோடு நம்ம பார்க்கலாம். ஸோ சண்டே சத்சங்க நிகழ்ச்சி இருக்குது, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஜூமில். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு பார்க்காதவங்க யூடியூப்பில் பாருங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. டெய்லி ஷில பிரபுபாருடைய புக்ஸ் தயவு செய்து படிங்க, குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பிரபுபாருடைய உபன்யாசங்கள் யூடியூப்பில் இருக்குது, கேளுங்க. ஸோ ஹரிகிருஷ்ண மந்திரத்தை விஷாடம் செய்யுங்க, கிருஷ்ணருக்கு சேவை செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் அவருடைய கருணை இருந்தால் கண்டிப்பாக அவரை பார்ப்போம். ஸோ கிருஷ்ணர் பிறந்திருக்கார். ஸோ தொடர்ந்து அவருடைய லீலைகளை நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதி கி ஜாய். தந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய்.